தேவதையை கண்டேன். கடைசியா எனக்கு கொடுத்து கெடு முடிய இன்னும் 40 நிமிஷம்தான் இருக்கு. நான் தான் அவரோட லக்ஷ்மியை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு இதுவரைக்கும் எந்த வழியும் தெரியல. ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டு சொல்லி இவ்வளவு நேரம் நான் கோவில்ல போய் அழுதுட்டு வரேன். ஆனா எனக்கு இன்னும் எதுவும் பிடிபடல. இப்ப மிச்சம் இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்துல நான் எப்படி நிரூபிப்பேன்? उम्मी उ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அக்கம் பக்கத்துல நானும் நிறைய பேர்த்த விசாரிச்சு பார்த்தேன். எல்லாரும் அதத்தான் சொல்றாங்க. ஆனா கடைசி நேரத்துல நாங்க அவளை தேடி வர விஷயம் அவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல. நாங்க அவ வீட்டுக்கு போறதுக்குள்ள அவ குழந்தைய தூக்கிட்டு வீட்டையும் பூட்டிக்கிட்டு யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம கொள்ளாம எஸ்கேப் ஆயிட்டாமா? எங்க போனா எப்படி போனான்னு எதுவுமே புரியல. அண்ணே, நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே சுத்தமா புரியல. நீங்க ராகவன் வைஃப தேடி போனீங்களா? ஆமா, அவ இருக்கிற இடம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நான் தான் உங்ககிட்ட நேத்தே போன்ல எல்லாத்தையும் சொன்னனே. போன்லயா? என்ன சொன்னீங்க? அந்த ராகவன் நேத்து குடிக்கிறதுக்காக பாருக்கு போயிருக்கான்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல? ஆமா. நான் உடனே யோசிச்சு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனை அதே பாருக்கு அனுப்பி அந்த ராகவன் ஊர்க்கார மாதிரியே நடிக்க வச்சு அந்த ராகவனுக்கு ஃபுல்லா சரக்க ஊத்தி விட சொன்னேன். அவனும் அதே மாதிரி செஞ்சிட்டான். கொஞ்ச நேரத்துல ராகவனுக்கு போத தலைக்கு ஏறினதும் ஆட்டோமேட்டிக்கா அவன் ஊரு பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் உளறிட்டாமா? அதனால நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு நான் அந்த ராகவன் கொண்டாட்டி எப்படியாவது கூட்டிட்டு வந்து சின்னையா முன்னாடி நிக்க வச்சு எல்லா உண்மையும் சொல்ல வைக்கிறேன்னு தெளிவா தானமா சொன்னேன். ஆனா நீங்க இப்ப புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்களே. இல்லனே, இந்த விஷயத்தை நீங்க இப்பதான் என்கிட்ட சொல்றீங்க. நேத்து நீங்க என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லையே. வேலு, நீ எல்லா விஷயத்தையும் லக்ஷ்மியோட போனுக்கு தான் பண்ணி சொன்ன. ஆனா போனை எடுத்தது லக்ஷ்மி இல்ல, இந்த பவித்ரா. அப்போ இவ எங்க போயிருந்த? மொட்டை மாடியில துணி காயப்போட போயிருந்த. அது புரியாம போன் ஆப்போசிட்ல யார் பேசுறாங்கன்னு கூட தெரியாம ஓவர் சந்தோஷத்துல எல்லா விஷயத்தையும் லக்ஷ்மி கிட்ட சொல்றேன்னு ஏன் கிட்ட சொல்லிட்ட? இந்த பவித்ரா சும்மாவே ஆடுவா, அதுவும் நீ ஆர்வ கோளாறுல சலங்கைய வேற கட்டி விட்டுட்ட. அப்படி இருக்கும் போது நாடாம இருந்தா நல்லாவா இருக்கும். நீ அலைஞ்சு திரிஞ்சு தேடி கண்டுபிடிக்க போன அந்த ராகவனோட பொண்டாட்டிய நான் அலையாம தெரியாம உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு போன் கால் பண்ணி அவளை அங்கிருந்து எஸ்கேப் ஆக வச்சிட்டேன்.
இந்நேரம் அவ ஒரு சேஃபான இடத்துல சேஃபா இருப்பா. நீ எங்க தேடி பிடிச்சாலும் அவளை கண்டுபிடிக்கவே முடியாது. இப்ப புரியுதா இந்த பவித்ரா யாருன்னு? ஆக்சுவலி நீ அண்ணனை உள்ள அனுப்பின பாத்தியா, அப்பவே உன் கதையை முடிச்சிருக்கணும். பட் பிஃபோர் தட், உன்னோட ஓனர் அம்மா லக்ஷ்மி அம்மா அவங்களோட கதைக்கு முதல்ல ஒரு ரெண்டு கார்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கதையை முடிக்கிறேன் பாரு. அது வரைக்கும் நீ கொஞ்சம் மூச்சு விட்டுக்க. என்ன இந்தாமா உன் போனு? என்னடி யோசிக்கிற? இன்னும் 30 நிமிஷம் தான் உனக்கு டைம் இந்த வீட்ல இருந்து தெருவுக்கு போறதுக்கு. போப்போ, உன்னோட துணி மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணு, போ போமா. ஜானகி, ஜானகி, டைம் பாத்தியா? 12 தாண்டி 5 நிமிஷம் ஆச்சு. நான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. உனக்கு கொடுத்த டைம்ல நீ எதுவுமே ப்ரூவ் பண்ணல. ஸோ இப்போ நீ டீசெண்டா உன் பேக் எடுத்துட்டு கிளம்பு. அந்த பொண்ணு பேக்ல போய் எடுத்து வந்துருங்க. ஆ சரிங்க சார். ஏய் நில்லு, என் பேக் இது எடுக்காத. அவங்கள ஏன் தடுக்கற? நீங்க போய் எடுத்து வாங்க. நான் போய் எடுத்து வந்துடுறேன். சொன்ன கேளு, போகாத. ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நானும் பொறுமைய பார்த்துட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு நான் டைம் கொடுத்தல, அந்த டைம்ல நீ ப்ரூவ் பண்ணிருக்கணும். நீ ப்ரூவ் பண்ண ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. அதுக்கு காரணம் நீ சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது. அப்படி சொல்லாதீங்க. நான் நிறைய ஸ்டெப் எடுத்தேன், ஆனா கடைசி நிமிஷத்துல மிஸ் ஆயிடுச்சு. அதனால தான் இவன் என் புருஷன் இல்லைன்னு நிரூபிக்க முடியாம நிக்கிறேன். மத்தபடி நான் தாங்க உங்க லட்சுமி. நீங்கதான் என் புருஷன். போதும், மறுபடியும் மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, என்ன ஸ்டெப் எடுத்த நீ? இவன் உன் புருஷன் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்த சொல்லு. அதை எங்க கேக்குறீங்க? அவ என்ன உண்மையை அவ சொல்ல போறா? அதுக்கு ஏதாவது புதுக்கதை வச்சிருப்பான். சரி, புதுக்கதையாவே இருந்துட்டு போட்டோம். அந்த கதையும் சொல்லட்டும். சொல்லு. சொல்றது கதை இல்லைங்க, சத்தியமா நிஜம். இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி இருக்காங்கறத நான் நேத்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அத நான் வேலு அண்ணங்கிட்ட போன்ல சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் இவனோட ஊர் அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்தலான அவளை தேடி போனாரு. என்னால பொறுமையா இருக்க முடியாது. தயவு செஞ்சு நீங்களே இவளை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுங்க. இவளை நம்பாதீங்க. உண்மையிலேயே நான் சொல்ற மாதிரி இவதாங்க. பொண்ணுன்னு பாத்துட்டு இருக்கேன். இல்ல, எவ்வளவு அவகாசம் கொடுத்தாச்சு, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. விளையாடுறியா?
கடைசி நிமிஷத்துல திருந்தவன் பார்த்தா நீ எல்லாம் மாறவே மாட்டேன். அதுக்கு மேல பேசுறது சத்தியமா டைம் வேஸ்ட். உனக்கு கொடுக்க வேண்டிய டைம் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல வாய மூடிட்டு மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போ. இல்லன்னு வச்சுக்கோயேன் நானே உன் கழுத்து பிடிச்ச வழி தலைவன். பாருங்க, இதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் பொண்டாட்டி சேர்ந்து வாழ்றீங்களோ இல்லை நீங்கள் பிரிகிறீங்களோ அதெல்லாம் என்னோடய ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இதுக்கு மேலே அந்த பொண்ணு இந்த வீட்டு வாசப்படைய மதிக்கக்கூடாது. மீறி இந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா நான் சீரியஸாக சொல்கிறேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு சார். உங்களுக்கும் பிரச்சனை ஆகிடும். ஐயோ சார், என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க? அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க சார். நான் அவளை எப்போ வெறுத்துட்டேன் சார். அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சார். இனிமேல் அவள் இந்த வீட்டுக்கு வந்தான்னா நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கங்க சார். நான் இதில் எதுவுமே தலையிட மாட்டேன் சார். உண்மை சார். மறந்தும் கூட இந்த பக்கம் வந்து நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஐயோ லட்சுமி அம்மா, லட்சுமி அம்மா எழுந்திருங்கம்மா, எழுந்திருங்கம்மா. பாத்தீங்களே, நான் இவ்வளவு தூரம் போராடியும் என் வாழ்க்கை எனக்கு எனக்கு திரும்ப கிடைக்கல. கடைசியில் அவர் கண் முன்னாடியே இவளுங்க என்ன பிடிச்சு தெருவுல தள்ளி விட்டு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க லட்சுமி அம்மா, உங்க வாழ்க்கைய மீட்டெடுக்கிறதுக்கான வழியோட தான் நான் திரும்ப இங்க வந்திருக்கேன். ஏய், அம்மா கீழே இறங்கி வாங்க. யார் இது? இவதான் உன் பொண்டாட்டியா? நீங்க வரதே தப்பு. இது யாரு? இவங்களையும் உள்ள கூட்டு வர? இவ யாருன்னு அவங்கிட்ட கேளுங்க சின்னையா, அவன் சொல்லுவான். என்னடா திரு திருன்னு முழிக்கிற? நான் உன் பொண்டாட்டியை தேடி போறதுக்குள்ள நீ ரொம்ப விவரமா அவளுக்கு போன் பண்ணி எஸ்கேப் ஆக சொல்லிட்ட. இவ்வளவு எஸ்கேப் ஆயிட்டா. ஆனா அதுக்கப்புறம் எப்படி என்கிட்ட சிக்கனான்னு பாக்குறியா? நானும் திரும்ப இவளை தேடி உங்க ஊரு சரௌண்டிங்லயே சுத்தி சுத்தி வந்தேன். போற வழியில எனக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகி போயிட்டு இருந்த இவளோட ஆட்டோ ரிப்பேர் ஆகி நின்னு போச்சு. அந்த ஆட்டோ டிரைவர் எங்க ஆட்டோவை வழிமறிச்சு இவங்க அவசரமா ரயில்வே ஸ்டேஷன் போனோம், போற வழியில இவங்களை டிராப் பண்ண முடியுமான்னு கேட்டார். அப்ப இவளை எனக்கு யாருன்னு தெரியல. இருந்தாலும் ஆபத்துக்கு பாவம் இல்ல, கையில வேற குழந்தையோட இருக்காளேன்னு என் ஆட்டோவிலேயே ஏத்திக்கிட்டேன். அப்புறம் யதார்த்தமா தான் பேச்சு கொடுத்தேன். நான் யாருன்னு தெரியாததுனால ஓம் பொண்டாட்டி ஓம் பேரையும் அவ பேரையும் எங்கிட்ட தெளிவா சொல்லிட்டான். இது போதாதா எனக்கு? அங்க புடிச்சவன் தான் இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். நீ வாய மூடு. வாசு, இந்த என்ன சொல்றான்? இது ஓம் வைஃபா? சொல்லு வாசு.
அப்பான் சொல்லலனா என்ன சின்னையா இந்த பொண்ணு சொல்ல ஹே சொல்ல இவன் ஓம் புருஷன் தானே இந்த குழந்தையோட அப்பா அவன் தானே சொல்ல இல்லன்னு சமாளிக்கலாம்னு நினைச்ச உன் குழந்தை மேலேயே சத்தியம் பண்ண சொல்லுவேன் இது அவனுக்கு பொருந்ததா இல்லையான்னு என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்ப அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லு ஏமா உண்மையே சொல்லு என்னால உன் புருஷனா ஆமாங்க என்னமா இவன் ஓம்பூர் முதல்ல இவர் பேரு வாசுதானா இல்லங்க ராகவன் இவருக்கும் எனக்கும் 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு இது எங்களோட குழந்தை ஏமாத்திருக்க தர்மகர்த்தான் அடிக்காதீங்க சுமாரமா உயிரோட விட கூடாது எல்லாம் உண்மையை நான் சொல்லிடுறேன் உண்மையை சொல்லு எதுக்காக அப்படி நடிச்சான் அது பணத்துக்காக தாங்க ஒரு 2 மாசம் இருக்கும் ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வந்து உங்களை பத்தி சொல்லி உங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு ஆனா நீங்க ரொம்ப வசதியானவரு அதே நேரத்துல இறக்க சுபாவம் உள்ளவரு அதனால உங்களை ஈஸியா ஏமாத்திரலாம் கொஞ்ச நாளைக்கு என் புருஷன் உங்க முன்னாடி அந்த பொண்ணோட புருஷனா நடிச்சா நான் கேக்குற பணம் எனக்கு கிடைக்கும்னு சொன்னாரு நானும் என் புருஷனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க சொன்னதுக்கு சம்மதிச்சிட்டோம் நான் பண்ணது பெரிய தப்புதான் காசு காசப்பட்டு புத்தி கட்டத்தனமா நடந்துகிட்டோம் இனிமே நீங்க இருக்கிற தசை பக்கம் கூட வரமாட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க ஐயா எங்களை போலீஸ்ல எல்லாம் புடிச்சு கொடுத்துடாதீங்க உங்க கால கூட விழுறேன் பணத்துக்காக எவ்வளவு கேவலமான புத்தி உங்களுக்கு பச்சை குழந்தை கையில வச்சிருக்கீங்க நாளைக்கு உங்க புத்தி உங்க குழந்தைக்கு வரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிக்க சொன்னு யார் அவன் யாருன்னு கேட்டேன் அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது ஆனா அவர் அனுப்பி வச்சது யாருன்னு எனக்கு உறுதியா தெரியும்
யார் அவ? அது வேற யாரும் இல்லங்க, இந்த பொண்ணுதான்.